ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மொபைல் வந்திருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் நோட் 9 தான். நேற்று நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அதே மொபைல் தான். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து இதே மாதிரி ஒரு ஃபோன் வந்து பார்த்திங்களா ஆன்லைனில் வாங்கியிருக்காரு. ஸோ ஆன்லைனில் வாங்கியிருக்காரு. அவர் இது வாங்கினது என்ன ஐடியா பண்ணி வாங்கினார்னா, இதில் உள்ள போர்டை தூக்கி இதில் போட்டுடலான்னு சொல்லி ரொம்ப ஆசையாக வாங்கியிருக்காப்புல. அதனால தான் நேற்று நம்மக்கிட்ட 3300 போட்டவுடனே இவர் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ 3300 போட்டிருந்தோம். நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், இது வந்து போர்டுக்கு யூஸ் ஆகும், டச்சு ஸ்க்ரீனை விட்டுருங்க, டச்சு ஸ்க்ரீன்லாம் ஒர்க் ஆகுது சரியா. இருந்தாலும் வந்து எல்லோ ஷேடோ அதிகமாகிடுச்சு, கோடு வேறு வந்துருச்சு, ரெண்டு மூணு இடத்துல பிளாக் பாயிண்ட், பெரிய பெரிய பிளாக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம விவரமாக சொல்லி 3300 போட்டிருந்தோம் சரியா. கேமராலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். பட் அவர் என்ன நினச்சார்னா, அவர் ஒரு மொபைல் ஓஎல்எக்ஸில் பார்த்துருக்காரு. அந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் என்ன ஐடியா பண்ணார்னா, இந்த போர்டை தூக்கி அதில் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி வாங்கியிருக்காப்புல. கடைசியில் பார்த்தா இது வந்து சைனா மொபைல் ஆயிடுச்சு. சைனா மொபைல்னால் உங்களுக்கே தெரியும், காப்பி சேம் டிட்டோவாக இருக்குது பார்த்தீங்களா, தே மாதிரி காப்பி தான். தே நோட் 9 சாம்சங் கேலக்ஸிலேயே காப்பி இது. ஸோ அது நல்லா நமக்கு வியாபாரிங்களுக்கு ஒரு அளவு தெரியும். ஏன்னா அந்த அந்த டச்சு அந்த குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்லாம் இருக்காது. அந்த ஃபினிஷிங் ஓரளவு ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த கேமரா குவாலிட்டிலாம் வராது. நோட் 9 டூப்ளிகேட் தான் இது, ஃபஸ்ட் காப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை போய் இது வாங்கி இதில் உள்ளதை போட்டு எதையோ பண்ணணும்னு வாங்கியிருக்காரு. கடைசியில் பார்த்தா அவருக்கு எதுவுமே அமையலை. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டார், இதையும் இதையும் வந்து விற்றுட்டார் நம்மக்கிட்ட. இதனால் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு தரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிம் ஒர்க் ஆகாது. ஆக்சுவலாக இது வந்து சாம்சங் நோட் 9 டூப்ளிகேட் காப்பின்னு சொல்லுவாங்களே அந்த மொபைல் இது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2000. ஏர்டெல் சிம் கார்டு போட்டு கால் பண்ணலாம், பேசலாம், வைக்கலாம். 4G நெட்ஒர்க் கூட இதில் வராது. 3G அந்த ஸ்லோ நெட்டு தான் வரும், ஸ்லோ நெட்ஒர்க் தான் வரும். அதையும் சொல்லிடுறேன். ஆனால் கால் பண்ணலாம், ஏர்டெல் சிம் கார்டு போட்டுக்கலாம், வோடாஃபோன் போட்டுக்கலாம், அப்புறம் பிஎஸ்என்எல் கூட நீங்கள் போட்டு பேசிக்கலாம். ஸோ அதிலலாம் எந்த இஷ்யூமே கிடையாது. டைப் சி பின்னு தான். பேக் டோர் உடஞ்சிருக்கு. இதோட விலை வெறும் 2000 ரூபீஸு. அதே மாதிரி சாம்சங் நோட் 9 இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று 3000 போட்டோம்ல, இப்போ வந்து 500 குறைச்சி 3000 தரோம் சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா 3000, இது ஒரு 2000 சரியா, மொத்தம் 5000. யாருக்காவது ஐடியா இருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள், வாங்கி நீங்கள் பயன் அடைஞ்சிக்கோங்க. 2000 ஒரு ஃபோன் கால் பண்ண பேச கொண்ட ஓகே. இதெல்லாம் எவ்வளோக்கு வாங்கினார் தெரியுமா, அவர் 5000 கொடுத்து வாங்கியிருக்காரு. அவர் இது போய் தேவையில்லாமல் ஓஎல்எக்ஸில் 5000 கொடுத்து ரீசெட் பண்ணிடு. இது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் 5000 கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்போ இதை நம்ம 2000 அவர்கிட்ட வாங்கியிருக்கோம், அதே 2000 போட்டு விட்டோம். இது வந்து 3000 இப்போ நம்ம தரோம். நேற்று 3300 போட்டோம். நோட் 9 வெறும் போர்டுக்கு தான் யூஸ் ஆகும், டச்சு இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. ஃப்யூச்சரில் வந்து இந்த டச்சு ஒர்க் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிளாக் டாட்டே வந்து பெருசு பெருசாக இருக்குது, 3 பாயிண்டாக இருக்குது. ஸோ இது நீங்கள் தான் முடிவு பண்ணி வாங்கணும் நீங்கள் சரியா. ஆனால் கால் சிம் கார்டு போட்டு பேசலாம், ஜியோ சிம்மு எந்த சிம் வேணாலும் போட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரிஜினலில். ஸோ காப்பியில் வந்து ஏர்டெல் சிம்மு, வோடாஃபோன் சிம் போடலாம், ஜியோ சிம் ஒர்க் ஆகாது.